இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. திருமண வயதான ஒரு பெண் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கவும் அவளுக்கு உரிமை உண்டு, தேர்ந்தெடுத்த பையனை வேண்டான்னு சொல்கிறதுக்கும் உரிமை உண்டு. அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் அண்ணனாகட்டும் இல்லை வேறு யாராக இருந்தாலும் அதற்கு இடையூறாக நிற்க முடியாது. நான் என்னுடைய ப்ரைவேட்டான வீடியோஸு அல்லது வாய்ஸு இது எல்லாம் வந்து ஹூஎவர் இட் மேபி ஹர் மதர் ஆர் ஹர் த பர்சன் ஹூ ஹட் எங்கேஜ்ட் வித் ஹர் எதுவாக இருந்தாலும் போடுறதுக்கு உரிமை இல்லை. ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணணும், தன் மகளுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நிர்பந்திச்சு கண்டித்து அவன் மேலே திணிக்கக்கூடாது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். திருமணங்கிறது இரு மனம் வந்து இணைகின்ற ஒரு விஷயம். அந்த இரண்டு மனங்களும் இணையாத போது தான் இவங்க பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா தன்னோட படத்தை போட்டுக்கிட்டோம், எத்தனை வேணால் போட்டுக்கிட்டோம், ஆனால் எந்த பொண்ணு அந்த திருமணத்தை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்களோ அதை போட்டு அவங்கள அவமானப்படுத்துகிற அல்லது எல்லாருக்கும் மத்தியில் நிர்வாணமாக நிறுத்துகிற மாதிரி என்னுடைய ஒழுக்கத்தை இந்த சமூகம் நின்று கேள்வி கேட்குமானால் அதற்கு அனுமதிக்க முடியுமா சொல்லுங்கள். நான் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நோ மீன்ஸ் நோ. அவள் உன்னை வேண்டான்ட்டா, விட்டுட்டு போயேன், அவளோடு இருந்த தருணங்களை வச்சு காசாக்குறியே, நீ என்ன ஒரு ஈனத்தனமான பிறவி. அம்மாவாகட்டும் அந்த பையனாகட்டும். மேம் வணக்கம். வணக்கம்மா. மேம், இந்த சோஷியல் மீடியாவில் ஜெயசுரதி அப்படின்னு ஒரு குடும்பம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு குடும்பமாக போட்டு தனிப்பட்ட முறையில் நிறைய வீடியோஸ்களை போட்டு பாப்புலர் ஆனாங்க மேம். இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மாதமாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இது சம்மந்தமாக நாங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து 2 விதமான கருத்துகள் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 விதமான கருத்துக்களும் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொன்னேன் மேம். ஆனால் நேற்று நடந்த ஒரு இஷ்யூலேருந்து திரும்பவும் அந்த ஒரு பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணோட ப்ரைவேட்டான வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வாய்ஸ் நோட்ஸாக இருக்கட்டும், இதை போட்டு அந்த பொண்ணை தொடர்ந்து அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு, தனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க மேம். இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எந்த முறையில் அணுகலாம் மேம்? இல்லை, பொதுவாகவே ஒரு பெண் வந்து தனக்கு துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் உண்டா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்ட்டு. ஒரு திருமண வயதான ஒரு பெண் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கவும் அவளுக்கு உரிமை உண்டு, தேர்ந்தெடுத்த பையனை வேண்டான்னு சொல்கிறதுக்கும் உரிமை உண்டு. ரைட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சட்டத்தில் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே உரிமை உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் அண்ணனாகட்டும் இல்லை வேறு யாராக இருந்தாலும் அதுக்கு இடையூறாக நிற்க முடியாது. சரி, அப்படி இடையூறாக நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், இவன் இம்மீடியட்டாக போலீஸை அப்ரோச் பண்ணணுங்கிறேன் நான். ஆல் விமன் போலீஸ் ஆகட்டும் இல்லை கமிஷனரை போய் பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு நடந்தது இதுதான் சொல்லி முழுசாக விவரமும் எழுதி கொடுத்து, இதில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் என்னுடைய ப்ரைவேட்டான வீடியோஸு அல்லது வாய்ஸு இது எல்லாம் வந்து ஹூஎவர் இட் மேபி ஹர் மதர் ஆர் ஹர் த பர்சன் ஹூ ஹட் எங்கேஜ் வித் ஹர் எதுவாக இருந்தாலும் போடுறதுக்கு உரிமை இல்லை, அதை தடுத்து நிறுத்தணும் நீங்கள் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது வந்து எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிற விஷயத்தில் வருது. என் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் என்னை அறியாமலோ என்னுடைய அனுமதி இல்லாமலோ நீங்கள் போட முடியாது, அதுதான் சட்டம். நீங்கள் போட்டுடுறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு, அது வேண்டான்னு நான் சொன்னால் உடனடியாக அது நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க, பெண்களை பற்றி கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, அல்லது யாரையாவது உங்களுக்கும் தெரியுமே நம்ம எத்தனை, அதாவது பத்திரிகை நிருபர்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நாங்களும் தொடர்ந்து பாக்குறோம் மேம். இதே இடத்துல ஒரு பையன் ஏமாத்திருந்தா இந்த மாதிரி சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்றது. ஆனா அந்த பொண்ணு சொல்றாங்க, எனக்கு பிடிக்கலைங்க நான் வெளியே வந்துட்டேன், விட்டுருங்க அப்படின்றாங்க. ஆனாலுமே அந்த வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணாம நேற்று வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்காங்க. யார் பண்றா? அவங்க அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து. யார் பண்ணியிருந்தாலும் அது தப்புமா? எப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் குறுக்கிட்டு இடையூறு செய்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து இவங்க கட்டாயமாக கேஸ் கொடுக்கணும். அம்மாவா இருக்கட்டும், ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணணும், தன் மகளுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நிர்பந்திச்சு கண்டித்து அவன் மேலே திணிக்கக்கூடாது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். திருமணங்கிறது இரு மனம் வந்து இணைகின்ற ஒரு விஷயம். அந்த இரண்டு மனங்களும் இணையாத போது தான் இவங்க பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போது
நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, முன்ன பசங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, இந்த பொண்ணோட பழகுவாங்க, டே இது சரியில்லடா அப்படிம்பாங்க, இதோட பெட்டர் சாய்ஸ் வந்தவுடனே அந்த பக்கம் போவாங்க. பட் இப்போ பெண்கள் வந்து தங்களுடைய எஜுகேஷனாலேயும் தனக்கு கிடைச்சிருக்கிற அறிவுனாலையும் சட்டம் பற்றிய புரிதல்னாலையும் என்ன நினைக்கிறாங்க, இவன் தேர்வு சரியில்லை, சம்திங் இஸ் ராங் வித் தட் பாய், இவனுடைய கண் பார்க்கிற இடம் சரியில்லை. ஒரு உதாரணம், அல்லது இவன் மற்றவங்களோட பேசுகிற பொழுது எப்படி பார்க்கிறான், அல்லது என்னை எதற்காக பார்க்கிறாங்கிறது தெரியும். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பெண் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பின்னாடி சம்படி எல்ஸ் மே பி ஃபாலோயிங் ஹர், ஆனால் திரும்பி பார்க்காமலே பெண் வந்து கட்டாயமாக அதை உணர முடியும். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாம் 5 அறிவு 6 அறிவு எல்லாம் போச்சு, பெண்ணுக்கு 7வது ஒரு அறிவு இருக்குது, அது நுட்பமான அறிவு, நுண்ணுணர்வு, அதில் அவளால் சொல்ல முடியும். அப்போது அதை பார்க்கிற அறிவுள்ள ஒரு பெண், தன்னோடு பழகுகிற ஒரு பையன் தப்பாக பண்ணுறான் அல்லது தப்பாக நடந்துக்கிறான், இவன் தப்பானவன் என்று சொன்ன உடனே விலகணுமா வேண்டாமா, அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா, கட்டாயமாக இருக்கிறது. அப்போ காதலிச்சாலும் சரி, அது நிச்சயமே ஆனாலும் சரி, ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், மேபி டைம் பீரியட் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல, அதில் வித்யான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் ரிசப்ஷனில் 2 பேரும் தான் நிற்கிறாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சு வந்த உடனே அவங்க மாமியார் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொண்டு வந்து வச்சா தான் நாளைக்கு காலையில் என் பையன் வந்து தாலி கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாயிடுச்சு, ரிசப்ஷனில் ஜோடியாக நின்னாச்சு. ரிசப்ஷனுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து அது நிச்சயம், அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்குமே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது அந்த பொண்ணு யோசிக்கிறாள், திருமணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு வேணும்னு கேட்குறாங்க, ஸ்ரீதனமா இது வேணும், அது குக்கராக இருக்கட்டும் அல்லது வேறு எதா கூட இருக்கட்டும் அப்படி கேட்குறாங்கன்னா அது ரொம்ப தப்பு. பின்னாடி வாழ்க்கையில் இது தொடரும்னு நினச்சவ, காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு மேலே முகூர்த்தம், 4 மணிக்கு எந்திரிச்சு நேராக ஸ்டேஷன் போயிட்டாங்க, ஸ்டேஷன் போய் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரி கேட்கணும்னு வித்இன் 30 மினிட்ஸ்ல அங்கிருந்து போலீஸ் எல்லாருமே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. இப்போ சட்ட ரீதியாக அவளுக்கு அந்த உரிமை இல்லைன்னா போலீஸ்காரங்க வருவாங்களா? கண்டிப்பா. எந்த பெண் தனக்கு வேண்டாம்னு முடிவெடுக்கிறாளோ அந்த இடத்துல வேறொருத்தர் வந்து அந்த முடிவை திணிக்க முடியாது. ஹூ ஆர் யூ? இந்த குழந்தை என் வயிற்றில் வந்து பிறக்கணும்னு நீங்களும் வேண்டியிருக்க முடியாது, அந்த குழந்தை நான் இந்த அம்மா வயிற்றில் பிறக்கணும்னு வேண்டியிருக்கவும் முடியாது. இரண்டு பேரும் தனி மனிதர்கள், ஒருத்தருடைய பிரைவசியை ஒருத்தர் மதிக்க கற்றுக்கணும் முதல்ல, அது அம்மாவா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அதுதான் ரூல். அதை தாண்டி இந்த விஷயத்துல பண்ணுகிற போது இந்த பொண்ணு ஏன் இவ்வளவு தயங்கி நின்னாங்கன்னு எனக்கு புரியலையே. நீங்க அழகா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கலன்னா இருக்கவே இருக்கு ஹைகோர்ட்ல. வந்து அம்மா அண்ணா அப்படின்ற ஒரு பாசத்துல அவங்க வந்து தள்ளி நின்னுதா சொல்றாங்க, ஆனா இதுக்கு மேலயும் பொறுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்த வச்சுதாமா நிறைய நாட்களாக பெண்கள் தங்களுடைய சுயமான உரிமைகளை எல்லாம் இழந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் கிவ் யூ அ வெரி குட் எக்ஸாம்பிள். கல்யாணம் ஆயிட்டு நீங்க போயிடுறீங்க, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 89லயே பெண்களுக்கு வந்துருச்சு சொத்து உரிமை உண்டுன்னு, நீங்க போய் கேட்டு பாருங்க, உடனே என்ன சொல்லுவாங்க, உனக்கு அண்ணன் தம்பி வேணுமா இல்ல உனக்கு சொத்து தான் வேணுமா, சொத்து வேணும்னா இன்னையோட போய்க்க, திருப்பி பிறந்த விட்ட பார்க்காத சொல்றாங்களா. அப்படின்னா என்னன்னா, பாசத்தை அடிப்படையாக கொண்டு பெண்ணை தொடர்ச்சியாக சுரண்டுகிற சமூகம் தான் நம்முடைய சமூகம், அதை ஒத்துக்க மாட்டோம் நிறைய பேர். அதனால இந்த பாசம் தேவைதான் நமக்கு இயல்பா, நம்ம அண்ணன் தம்பி மேல அம்மா மேல பாசம் இருக்கும், ஏன்னா நம்ம சேர்ந்து வாழ்றோம், நம்மளை வந்து நேர்த்தியா கொண்டு வர்றாங்கிற ஒரு நம்பிக்கை ஆசை அதெல்லாம் இருக்கும். அது தன்னால பாசம் வர்றது வேற, ஆனா அந்த பாசத்தை காட்டி ஒருவருடைய சுய உரிமையை பாதிப்பது என்பது சரி அல்ல. அதனால நான் பாசமா வளர்த்தேன் எனக்கு தெரியாதா அம்மாவுக்கு தெரியாதான்னு, நிறைய இடங்கள்ல அம்மாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதே கிடையாது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பொண்ணு ஒரு பையனை தேர்ந்தெடுத்த உடனே அந்த பையன் வேண்டான்னு சொல்லுகிற போதும் அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த பையன் எவ்வளவு லவ்விங் அவ மேல, ஹவு மச் ஹி இஸ் கேரிங் டுவர்ட்ஸ் ஹர், இது எதுவுமே தெரியாது. அதனால எனக்குத்தான் தெரியும்னு தாய்மார்கள் நினைக்கிறதும், அதே போல மகள்களும் தான் எனக்குத்தான் தெரியும்னு நினைக்கிறதும் வந்து சரியான நடைமுறை அல்ல. ஆனா அதை தாண்டி நின்று ஒரு 18 வயசான பொண்ணவோ, 18 வயசான பொண்ண அவளுக்கு எவ்வளவு உரிமை கொடுத்துருக்கிறது நம்முடைய அரசியல் சாசன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு, என் தொகுதியில வேலை செய்யற எம்எல்ஏவை எம்பியை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உண்டும்னா அப்ப எனக்கு அது இருக்குன்னு தானே என்ன ஓட்டு போடுற கூப்பிட்றீங்க. கண்டிப்பா. அப்போ என்னுடைய துணையை தேர்ந்தெடுக்க எடுக்கிறதுக்கான அதிகாரம் உண்டா இல்லையா? எஸ் ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹிம்,
இந்த கேஸ்ல இருக்கலாம். அதனால என்ன தப்பு? காதலிக்க கூடாதா? காதலிச்சு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எதுக்காக என்கிட்ட வரசுறேன்னு தெரியுது. அப்ப அதுக்காக சும்மா விட்டுற முடியுமா? நானு உன்னுடைய நோக்கம் வேறுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சோ காதலிச்சுட்டா அப்படிங்கறதுக்காக மாற்ற முடியாதது ஒண்ணுமே கிடையாது. சயின்ஸ் சொல்லுது. நிறைய பேர் என்ன திட்டதான் போறாங்க, ஆனா இதை சொல்லித்தான் ஆகணும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் யாருக்கா இருந்தாலும் ஒரு முறையோடு காதல் முடிந்து விடுவதில்லை அப்படின்னு நம்ம சயின்ஸ் சொல்லுது. நம்ம தான் அறிவியலோட சிந்திக்கவே மாட்டோமே. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் வந்தது, நம்மளுடைய கமல்ஹாசன் படம்னு நினைக்கிறேன், ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவான்னு. அதுல சொல்லுவாரு, ஒரே காதல் ஊரில் இல்லையடா, இது போனா இன்னொன்னு வரும் அப்படின்னு. அந்த சாக துடிக்கிற அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு அவர் அதை சொல்லுவார். அதுதான் நிஜம். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்முடைய சமூகத்துக்கு கிடையாது. நம்ம தான் சொல்றோமே, உருகி உருகி சுறா ரெண்டு மான் பார்த்துக்கிட்டு தண்ணி குடிக்கிற இடத்துல கூட அந்த மான் வந்து நீ குடிச்சுக்கோன்னு சொல்லுமா, ஆனா அந்த பெண் மான் குடிக்காதான். இந்த பெண்மான் வந்து நீ குடி நான் குடிச்சிட்டேன்னு சொல்லுமா, ஆண்மான் குடிக்காதான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? தாகம் எடுத்தா எல்லாரும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இருப்பதை பகிர்ந்துண்போம், அதுதான் வந்து பண்பாடு, அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்த வரலாறு. ஆனா அதை தாண்டி நின்று இந்த மாதிரி போலிக்குள்ள நாம நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம், இப்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வீடியோஸ்கள் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஏதோ இஷ்யூ ஆயிருக்கு, ரெண்டு பக்கத்துலேயும் எல்லா வீடியோஸையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் யூடியூப்ல மட்டும் அந்த பையன் வந்து டெலிட் பண்ணிட்டாரு, இந்த பொண்ணும் டெலிட் பண்ணிடுச்சு. ஆனால் அவங்க அம்மா சைட்ல இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து இன்னுமே அந்த பொண்ணுக்கு நிச்சயமான வீடியோஸ்களும் ஃபோட்டோஸ்களும் இருக்கு. நேற்று வரைக்கும் திரும்பவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க மேம். இதை தொடர்ந்து இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேல எந்த மாதிரியான கேஸ் வந்து பாயத்துக்கு? நான் அப்பவே சொன்னதுதான், உடனடியாக நீங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அம்மா தன்னோட படத்தை போட்டுக்கட்டும், எத்தனை வேணா போட்டுக்கட்டும். ஆனா எந்த பொண்ணு அந்த திருமணத்தை விட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்களோ அதை போட்டு அவங்களை அவமானப்படுத்துகிற அல்லது எல்லாருக்கும் மத்தியில நிர்வாணமா நிறுத்துற மாதிரி என்னுடைய ஒழுக்கத்தை இந்த சமூகம் நின்று கேள்வி கேட்குமானால் அதற்கு அனுமதிக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு பொண்ணு ஒரு பையனுடைய எனக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னா நான் ஒழுக்கம் தவறையில் அழைடுவேனா? இல்ல அவனோட ரெண்டு தடவை போட்டோ போடுறது பாருங்க, ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்து போட்டு மடியில சந்திருக்கிறா, தோல்ல சந்திருக்கிறா, கட்டி பிடிக்கிறாங்கன்னு. ஏமா இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், இதெல்லாம் முடிச்சிருங்க. நீங்க இப்ப எல்லாம் கல்யாணங்கள் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஷூட்னு வைப்பாங்க. அது வரைக்கும் அந்த பையனும் பொண்ணு முத்தம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கேமராமேனுக்கு முன்னாடி நின்னுகிட்டு அவன் முத்தம் வைப்பான், சார் அவனுக்கு கொஞ்சம் க்ளோஸா வாங்க அப்படிம்பாங்க, தெரியும்ல, அணைச்சுப்பாங்க, ரெண்டு பேரும் முட்டிப்பாங்க, புரியுதா? அதனால எல்லாமே வந்து லவ் வந்துருச்சுன்னு அர்த்தமா என்ன? எனவே லவ்வுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு அர்த்தம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு போட்டோ எடுத்திருந்தா அது அவங்களுக்கு தேவை, அந்த நேரத்துல எடுத்தாங்க, தேவையில்லைங்கும் போது மறுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அம்மாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய பிரைவசி ரைட்டை அத்துமீறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அது நீங்க அங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கட்டாய நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு போலீஸ். அப்படி எடுக்கலன்னா வாங்க கோர்ட்ல பாத்துக்கலாம், நம்ம கட்டாயமாக தடை உத்தரவு வாங்க முடியும் அப்படிங்கறத நான் அந்த பெண்ணுக்கு தெரிவிக்க விரும்புறேன். ஒரு படத்துல சொல்லுவாங்க, நோ மீன்ஸ் நோ, அவ ஒண்ணு வேண்டாம்டா, விட்டுட்டு போயே. அவளோட இருந்த தருணங்களை வச்சு காசாக்குறியே, நீ என்ன ஒரு ஈனத்தனமான பிறவி! அம்மாவாகட்டும் அந்த பையனாகட்டும் யோசிச்சு பாருங்க. அதனால மனசளவுல ஒரு மாற்றம் நம்ம சமூகத்துல வரல. பெண்ணுடைய உரிமைகளுக்கு நாம் இதுவரைக்கும் மரியாதை கொடுக்கல, அதைத்தான் இது வந்து வெளிப்படுத்துகிறது. அதனால இதை தாண்டி நின்று அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க, அந்த பொண்ணால ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க. இதை தாண்டி நின்று நிக்க முடியும், யார் தப்பு செய்யறாங்களோ அவங்களை தண்டிக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு பொண்ணு துணிச்சலாம் நின்னா. இது மாதிரி இந்த வீடியோக்களை எடுத்து வச்சு போடுறாங்க பாருங்க, படுக்கிற அறையில நடந்தது, இன்னொருத்தரோடு, இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கே வந்தது? அடல்ட்ரியே தப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு சட்டம். Then why do you accuse a woman or a man? It is a private affair. You have no say in it. புரியுதா? பல பெண்களுக்கு நீங்க எடுத்துக்காட்டா இருக்கீங்க, அதே போல திகழணும் அப்படின்னு எங்க சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேரத்துக்கு நன்றி. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க.